மூவி ஷிஷுக்குள்ளே போகலாம். இது என் கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள் குறி ரன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 60 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஷேர் டேட்டா சோர்ஸ் ரைட்லி பண்ணி ஆட் நியூ டேட்டா சோர்ஸ் கொடுக்குறேன், டேட்டா சோர்ஸ் நேம் கொடுக்குறேன், ஷேர் டேட்டா சோர்ஸ் நேம், என்ன நேம்னா எஸ்டி சண்டர்ஸ்கோர் கஸ்டமர்ஸ்க்கு 01 நேம் எதுனா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சர்வர் நேம், சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா சிசிலா 56 வந்து இந்த சர்வர் நேம், எஸ்கில் 2014 எஸ்கிலோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து என்னுடைய எஸ்கில் சர்வர் 2014. டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டாபேஸ், டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்கோர் 01 டேபிள். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ட்ரைனர் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் கனெக்ஷன் டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம், அகைன் ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ ரிப்போர்ட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட், ரிப்போர்ட்டில் என்ன நேம்னா ஆட்டோ கலர் ரிப்போர்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய ரிப்போர்ட்டை ஆட்டோமேட்டிக் கலர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் டேட்டா சோர்ஸ் ரைட்லி பண்ணி டேட்டா சோர்ஸ் கொடுக்கலாம். நேம் கொடுக்குறேன், நேம் கொடுக்கலாம் டிஎஸ் அண்டர் ஸ்கோர் கஸ்டமர் ஸ்கோர் 01 நேம் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு யூஸ் ஷேர்ட் டேட்டா சோர்ஸ் ரெஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். என்ன நேம்னா எஸ்டி அண்டர் ஸ்கோர் கஸ்டமர் ஸ்கோர் 01. நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா செட் ரைட்லி பண்ணிட்டு நியூ ஆட் டேட்டா செட் கொடுக்குறேன். டேட்டா செட் நேம் கொடுத்துடலாம், என்ன நேம் கொடுக்கலாம் டிசெட் அண்டர் ஸ்கோர் ஆட்டோ கலர் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து யூஸ் டேட்டா செட் எம்பாய்டின் மை ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸஸ் தட் இஸ் டிஎஸ் அண்டர் ஸ்கோர் கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் 01 தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே, குறி குறி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்கோர் 01 டேபிள் குறி காப்பி பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபிள், இதில் வந்து கஸ்டமர் ஸ்கோர் ஐடி ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ண, ஓகே கண்ட்ரோல் சர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள், எல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் மோட் தான் மாறும். ஓகே, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், நெக்ஸ்ட் வந்துட்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிப்போர்ட் கொஞ்சம் நீட்டாக வைக்கலாம், இல்லை வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் கரெக்டாக இல்லாத மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் பார்க்க ரிப்போர்ட் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போது காலம் செலக்ட் பண்ணிக்கலாம், போல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பிரிவு செக் பண்ணி பார்க்குறேன். இதில் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மொபைல் நம்பர் வந்து நீட்டாக இல்லை, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி மட்டும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். பிரிவியூ, ஓகே ஃபர்ஸ்ட் நேம் 60 ரெக்கார்ட்ஸ் இல்லையா, மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீட்டாக இல்லை, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரிவியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லாம் வந்து பார்க்க நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டிசைனில் அந்த காலமுக்குள்ளே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சந்த இடத்துல நல்லா பாருங்கள், ஃபாண்ட்டு கீழே பிளாக் இருக்குல்லையா கலர் பிளாக், அதில் எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் பிளாக் இருக்கு இல்லை, ஏன்னா வந்து பிளாக் கலர் தானே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம், என்ன எழுதலாம்னா ஈக்குவல் டு ஸ்விட்ச், ஓப்பன் ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். ஓப்பன் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு கீழே நான் வந்து ஆல்ரெடி, ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு செகண்ட் கொடுத்துருங்க, செகண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் நவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிரேட்டர் தேன்லேருந்து 50 seconds, 40 seconds, 30 seconds அண்ட் 20 and 30, 20 and 10 அண்ட் 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகாமல் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் கொரி வந்து நான் எழுதியிருக்கேன், ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிரஷனை நம்ம டைப் பண்ண கொஞ்சம் டைம் டிலே அதனால் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஓகே இல்லை டபுள் ஈக்குவல் டு இருக்குது, அதை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, என்னென்னா ஸ்விட்ச் செகண்ட் நவ் கிரேட்டர் தென் 50 seconds வரும்போது ஒரு லைம் க்ரீன் கலர் வந்து ஓப்பன் ஆகும். நான் அந்த டேப்லெட் காலமில் ஃபஸ்ட்டு ஹெட்டர் காலம்ஸ் மட்டும் இந்த டிஸ்கஸ்டமர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதெல்லாமே வந்துட்டு
கலர் வந்து 50 seconds ஒரு வாட்டி, 50 செகண்டுக்கு வந்துட்டு லைம் க்ரீன் ஓப்பன் ஆகும், 40 செகண்ட் லைட் ப்ளூ ஓப்பன் ஆகும், நெக்ஸ்ட் வந்து 30 செகண்ட்ஸ் ப்ரௌன் ஓப்பன் ஆகும், 20 செகண்ட்ஸ் வந்து பால் டாட்டாஸ் கலர் வந்து ஓப்பன் ஆகும், 10 செகண்ட் அலைவ் ஓப்பன் ஆகும், நெக்ஸ்ட் வந்துட்டு 0 செகண்ட்ஸ் வந்து லைட் ப்ளூ வந்து கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு, உங்களுடைய டேட்டா ஃபீல்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோ, ரைட்லி பண்ணிவிட்டு அதேமாதிரி எக்ஸ்பிரஷன் போயிடுங்க ஃபாண்ட்டுக்கில். ஸோ இந்த இடத்துல எனக்கு அதே சேம் எக்ஸ்ப்ரெஷன் தான், அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மட்டும் நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு ஸ்விட்சு, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டில் செகண்ட்னா நவ், இப்போ இருக்க செகண்ட் என்னென்னா 50 செகண்ட்ஸ் அப்படின்னும் போது கிரேட்டர் தேன் 50 செகண்டில் எனக்கு இந்த கலரில் டிஸ்பிளே ஆகு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுகிறோம். ஓகே, என்ன கலர்னா நான் எனக்கு வந்து எல்லோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் கமா போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸில் செகண்ட் அண்ட் நவ் கிரேட்டர் தென் டைம் செகண்ட்ஸ், அதேமாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இதே சேம் குறி தான், தட் இஸ் சேம் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ நான் அதை வந்து நான் காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி 10 செகண்ட்ஸ் ஒரு வாட்டி தட் இஸ் லூப்பில் வந்து மாறிட்டு இருக்கும், 0, 10, 20, 30, 40 அண்ட் 50 வந்துட்டு ஒரு ஒரு கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் நம்ம வந்து இல்லை கொடுக்கணும், எவ்வளோனா 10 செகண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஏன்னா வந்து 50 செகண்ட்ஸ் ஒரு வாட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, 50, 40 தானே. ஸோ எவ்ரி 10 செகண்ட்ஸ் ஸோ ஆட்டோ ரெஃப்ரெஷ் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ பெரிய பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இது வந்து லைட் ப்ளூ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 10 செகண்ட்ஸ் கழிச்சு பாருங்கள் இன்னொரு கலர் மாறும், மாறுதான். ஸோ க்ரீன் வித் லைட் ஆரஞ்ச், அடுத்த 10 செகண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் சேஞ்ச் ஆகும். ஆகுதா, அடுத்த 10 செகண்ட்ஸ் கழிச்சு பாருங்கள் இன்னொரு கலர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி லூப்பில் ஒரு 6 கலர்ஸ் வந்து மாறும், என்னென்னா 0 செகண்ட்ஸில் ஒரு கலர், 10 செகண்ட்ஸில் ஒரு கலர், 20 செகண்ட்ஸில் ஒரு கலர், 30 செகண்ட்ஸில் ஒரு கலர், 40 செகண்ட்ஸில் ஒரு கலர் அண்ட் 50 செகண்ட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் வந்து டேப்பில் வந்து சேஞ்ச் ஆகும், ஹெடர் ஃபைல் காலம் அண்ட் டேட்டா காலம்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் வித்தின் ஆட்டோ ரெஃப்ரெஷ் மூலமாக நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம டேட்டா வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா பாருங்கள், அடுத்த 10 செகண்ட்ஸ் கழிச்சு பாருங்கள் சேஞ்ச் ஆகுதா. ஸோ மறுபடியும் அதே லூப்பில் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எதாவது பண்ணுறீங்க அப்படிம்போது அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள், பார்க்க நீட்டாக இருக்கும். ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கறது நீட்டாக இருக்கும். ஸோ அதேமாதிரி உங்களோட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எந்தெந்த காலம் நம்ம வந்து எதுக்காக கொடுத்தோன்றது கூட நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.